வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேதாகம் அஸ்வின் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்வின் லட்சியத்தை அடையவும், பிறரிடம் ஏமாறாமல் இருக்கவும், பணக்காரனாகவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓட விடாமல். அதாவது இப்போ ஒரு இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு நேயர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார், அதாவது சார் நான் வந்து தொழில் தொடங்க போகிறேன், என் தொழிலுக்கு ஏதாவது வரியை பற்றி ஏதாவது மென்ஷன் பண்ணணுமா, இல்லை பேங்க் மேனேஜரை பற்றி கேட்பாரா அப்படின்னா கண்டிப்பாக அவர் கேட்பார், இல்லைனா உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அவர் கண்டிப்பாக அதை வெரிஃபை பண்ணுவார். என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா அந்த தொழிலை தொடங்கும் போது அதை வந்து ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் அதை பதிவு பண்ணணுமா, அரசாங்கத்துறையில் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணணுமா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சில இது இவ்வளவு வரைக்கும் நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா, இவ்வளோ வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க, இந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க, 1 கோடி ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணீங்க, 2 கோடி ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பதிய வேண்டாம், அதுக்கு மேலே போனால் தான் பதியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் இப்போ பதிவு பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் தொழிலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படி வரதாக இருந்தாலும் வரி, ஐ மீன் டேக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தப்புறம் நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா, இந்த வரி போக வேற ஏதாவது நான் வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதை வந்து நான் செய்யணுமா அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து அரசாங்கத்துறை அதிகாரிகள் வந்து நீங்கள் எனக்கு பதிவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐ மீன் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் முதல்லையே தடுத்துடலாம். அதுக்கு அடுத்து அப்படி சரிங்க, நான் இந்த மாதிரி நான் வந்து என் இதை வந்து நான் என்னுடைய கம்பெனி வந்து நான் பதிவு பண்ணுறேன் அப்படி நான் பதிவு பண்ணினால் எனக்கு அதனால் வேறு ஏதாவது பயன்கள் இருக்கா, பலன்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த இதுலேருந்து இது வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணினால் உங்களுக்கு பேங்கில் வந்து என்ன செய்யலாம்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு லோன் தரலாம் இந்த தொழிலுக்கு அப்படின்ருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வட்டியில் வந்து மானியம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணனால அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வசதி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு நான் வந்து சப்ளை பண்ண போகிறேன், ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் பண்ண போகிறேன். அப்படி நான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் பண்ண போகிறதா இருந்தால் அப்போது என்னுடைய கம்பெனியை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அனுப்பணுமா அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்லையே வந்து வரியிலேருந்து எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை அதாவது நமது சேனலான வேலாயுதம் அஸ்வின் பிஏ, இதை வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், இந்த வீடியோ கீழே இடது பக்கம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா SHOW ஷோ MORE அப்படின்னு இருக்கும், ஷோ மோர்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அது கீழே வந்து அடுத்த வீடியோட லிங்க்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொழில் தொடங்குங்க, நல்லதே நடக்கும்.